கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பணியிடம் கடந்த ஒன்பது மாதங்களாக காலியாக உள்ளதால் பல்வேறு நிர்வாக சிக்கல்கள் தொடர்கதையாவதாக பேராசிரியர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர் மொபைல் போன் திருடு போனால் மத்திய அரசின் சஞ்சாய் சாத்தி இணைய சேவையில் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் மூன்று மாதங்களில் பண மோசடி உள்ளிட்ட குற்றங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட சிம் கார்டுகள் முடக்கப்பட்டுள்ளன வயதை காட்டி மூன்றாம் நபர்கள் துஷ்பிரயோகம் செய்ய வாய்ப்பு உள்ளதால் இலவச வேட்டுமனை பட்டா வழங்க கோரிய எண்பது வயது மூதாட்டியின் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது திருவள்ளூர் மாவட்டம் அம்மனம்பாக்கத்தைச் சேர்ந்தவர் சொக்கம்மாள் வாரிசுகள் தன்னை கவனிக்கவில்லை வசிப்பதற்கு வீடியில்லை என்பதால் இலவச வீட்டுமனை பட்டா கோரினார் இவரது மனுவை திருவள்ளூர் தாசில்தார் நிராகரித்தார் சத்துணவு திட்டத்தின் கீழ் பயன்பெறும் மாணவ மாணவியருக்கு ஆகஸ்ட் பதினான்காம் தேதி இனிப்பு பொங்கல் வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக சமூக நல ஆணையர் அமுதவல்லி மாவட்ட ஆட்சியர்களின் நேர்முக உதவியாளர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் சத்துணவு திட்டத்தில் பயன்பெறும் பள்ளி குழந்தைகளுக்கும் சத்துணவு மையங்களில் பயன்பெறும் குழந்தைகளுக்கும் கருணாநிதி பிறந்த நாளான ஜூன் மூன்றாம் தேதி இனிப்பு பொங்கல் வழங்க உத்தரவிடப்பட்டிருந்தது ஆனால் கோடை விடுமுறை காரணமாக பள்ளிகள் துவக்கப்படாததால் ஜூன் மூன்றாம் தேதி இனிப்பு பொங்கல் வழங்கப்படவில்லை எனவே கருணாநிதி நூற்றாண்டு விழாவை ஒட்டி வரும் பதினான்காம் தேதி அனைத்து பள்ளிகளிலும் சத்துணவு மையங்களிலும் இனிப்பு பொங்கல் வழங்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தாலுகா பரமேஸ்வரநல்லூர் கிராமத்தில் கோவில் குளத்தை ஆக்கிரமித்தவர்களுக்கு நத்தம் அரசு புறம்போக்கு என வகைப்படுத்தப்பட்டு பட்டா வழங்கப்பட்டதற்கு எதிராக கடலூரைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவர் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடர்ந்தார் அதன்படி பட்டா வாங்கி இருந்தாலும் கோவில் நிலத்தை ஆக்கிரமிக்க உரிமை இல்லை என்று தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பாதயாத்திரை குறித்த விவரங்கள் தனது பார்வைக்கு அவ்வப்போது வர வேண்டும் என்று பிரதமர் மோடி விரும்புவதாக கூறப்படுகிறது அதனால் வழக்கமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு மட்டும் அனுப்பி வைக்கப்படும் தகவல்கள் பிரதமருக்கும் அனுப்பப்படுகின்றன அதில் முக்கியமாக தமிழக கட்சி நிர்வாகிகளின் ஒத்துழைப்பு இல்லை என்ற தகவல் அனுப்பப்பட்டு மத்திய உளவுத்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் மேலும் முதுகலத்தூர் பகுதியில் அண்ணாமலை சென்றபோது செல்வநாயகபுரம் என்ற பகுதியில் உள்ள யாதவ பெரியவர்கள் அண்ணாமலையிடம் எங்கள் பகுதிக்கு வர வேண்டும் அங்குள்ள மக்கள் உங்களை சந்திக்க ஆவலோடு உள்ளனர் என்று அழைத்தனர் அண்ணாமலை பயண திட்டத்தை மாற்றி அமைத்து செல்வநாயகபுரம் சென்று அங்கு காத்திருந்த மக்களை சந்தித்தார் இதுபோல பல சம்பவங்கள் பாத யாத்திரையின் போது நடக்கின்றன இப்படிப்பட்ட சம்பவங்களும் கட்சியினரின் செயல்பாடும் உளவுத்துறை அறிக்கைகளில் அனுப்பப்படுகின்றன கட்சியின் முக்கிய தலைவர்கள் அண்ணாமலை மீதான காழ்ப்புணர்ச்சியால் அவ்வப்போது பாத யாத்திரை நடக்கும் பகுதிக்கு வந்து செல்கின்றனரே தவிர ஈடுபாட்டுடன் செயல்படவில்லை அடுக்குமாடி கட்டடங்களில் பணி நிறைவு சான்றிதழுக்கு பதிலாக உறுதித்தன்மை உள்ளிட்ட அம்சங்களை சரிபார்த்து ஆக்குபென்சி எனப்படும் குடியேறுவதற்கான தகுதி சான்றிதழ் வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது தமிழகத்தில் அடுக்குமாடி கட்டுமான திட்டங்களில் பணி நிறைவு சான்றிதழ் வழங்கிய சில ஆண்டுகளிலேயே கட்டடத்தில் பெரிய அளவில் விரிசல்கள் சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து விழுவது போன்ற பாதிப்புகள் ஏற்படுவது வாடிக்கையாகியுள்ளது தமிழகத்தில் பருவமழை மீண்டும் துவங்கியுள்ள நிலையில் பதிமூன்று இடங்களுக்கு இன்றும் நாளையும் கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது அதன்படி தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை புதுக்கோட்டை திருச்சி பெரம்பலூர் அரியலூர் கள்ளக்குறிச்சி கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் என பதிமூன்று மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மற்ற மாவட்டங்களில் சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் சில இடங்களில் அதிகபட்சம் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகும் சென்னையில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் உப்பூரில் தலா எண்ணூறு மெகாவாட் திறனில் இரு அலகுகள் உடைய அனல் மின் நிலையம் அமைக்கும் பணியை மின் வாரியம் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் துவங்கியது உப்பூர் மின் திட்டத்தை தொடரலாமா வேண்டாமா என்பது தொடர்பாக தமிழக அரசின் முடிவுக்கு மின் வாரியம் இரு ஆண்டுகளாக காத்திருக்கிறது இந்த நிலையில் அத்திட்டத்திற்கான நிலத்தை ஹைட்ரஜன் உற்பத்தி ஆலை அமைக்கவுள்ள ஆக்மி நிறுவனத்திற்கு வழங்க திட்டமிட்டிருக்கும் தகவல் வெளியாகியுள்ளது லோக்சபா தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை அரசியல் கட்சிகள் துவக்கியுள்ளன பிரதான கட்சிகளில் வேட்பாளர் தேர்வு மறைமுகமாக நடந்து வருகிறது திமுகவில் முக்கிய பிரமுகர்களை எங்கு நிறுத்துவது என ஆலோசிக்கப்பட்டு இரண்டு விதமான வேட்பாளர் பட்டியல்கள் தயார் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தற்போதைய எம்பிக்களில் பலர் தொகுதி போட்டியிட கட்சி தலைமையிடம் விருப்பம் தெரிவித்துள்ள தகவலும் வெளியாகியுள்ளது மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் தவறான தகவல்களை பதிவு செய்து பலர் பயனாளர்களாக சேர்ந்துள்ளதாக தலைமை கணக்கு தணிக்கையாளர் தெரிவித்துள்ளார் தொல்லியல் துறை ஆய்வு நடக்கும் ஞானபாபி வளாகத்தில் இருந்து நேரடியாக செய்தி சேகரிக்க ஊடகங்களுக்கு வாரணாசி நீதிமன்றம் தடை விதித்துள்ளது